வழக்கமாக நம்ம மாலில் சினிமாக்காரன் புறாக்களை என்ன பண்ணுவான், கல்கத்தாவுக்கு போவான், ஒரு கதையை வாங்கிட்டு வருவான், எங்கள் ஊர் பேரை போட்டால் மல்லிகை கிளின்னு போட்டு படம் எடுத்துருவான். அது மாதிரி தான் கம்பன் என்ன பண்ணான், போனான், படித்து பார்த்தான், நல்லா இருக்கடா இது அப்படின்னு சொல்லி ராமாயணம் கொடுங்க கொண்டாந்து கொடுத்துட்டான். ஆனால் அவன் கெட்டிக்காரன், சைட்டில் மாற்றிட்டான். அவன் ராமாயணம்னா ராம அவதாரம்னா ரொம்ப கெட்டிக்காரன், மாற்றிட்டாரு. மாற்றிட்டு சொன்னார், அவர் தெய்வ அம்சம் ஆக்கிட்டார் திருவால்முடி அப்போ சொன்னார். ஏன் வால்மீகியனுடைய அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருந்தா அப்போவே சமாடி வாங்கியிருப்பான் கம்பன். அதையெல்லாம் மாற்றி அற்புதமான இலக்கியத்தோடு நல்வழி காட்டியதால் தான் கம்பனுக்கு இன்றைக்கும் பேர் இருக்கு. அதனால தான் கம்பனுக்கு பேர் இருக்கு. இன்னொன்று பார்க்கணுமா, வேற சிறப்பதிகாரம், அதுக்கப்புறம்தான் இளங்கோடிகள் சொல்லுவான், மணிமேகலை அதுக்கப்புறம் தான் சித்திரை சாத்தார் சொல்லுவான். ஆனால் இப்படி இல்லை, ராமாயண கம்பராமாயணம் சொல்கிறான். ஆக தன்னை முன்னிலைப்படுத்தி அதை பின்னிலைப்படுத்திட்டான், போயிடுச்சு. எதனால் இவன் கதமை அவன் இன்டென்ஷன் அவன் செய்யலை, படித்தவன் பூரா பார்த்து அதில் இருக்கிற ரயிலை விட இவர் மேலே புகழ் வந்தது, இவர் கம்பராமாயணம் மாற்றி அமைச்சுக்கிட்டு. இது உலகத்தில் இவருக்கு மட்டும்தான் உண்டு. கம்பன் கழகம் என்றால், கம்பன் என்றால் அது இலங்கை ஜெயராஜ் தான், ஜெயராஜ் என்றால் அது கம்பன் தான். ஆக பிரிக்க முடியாமல் கம்பன் கடலாக, இல்லை இல்லை சமுதிரமாக, இந்த உலகத்தில் எது பெரியதோ அதுவாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஜெயராஜ் அவர்கள். அவருடைய பேச்சை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். அது சொல்லுகிற விளக்கங்கள், அதற்காக எடுத்து வைக்கிற வாதங்கள் எல்லாம் மிக அற்புதம். அவர் எந்த அளவுக்கு கம்பனை பற்றி பேசுகிறாரோ அந்த அளவுக்கு திருக்குறளை பற்றியும் பேசியிருக்கிறார் எங்களோடு உட்கார்ந்து. அதை நான் ஜெகத்துக்கிட்ட சொல்லுவேன், ஒரு ரெண்டு நாளைக்கு அவரிடத்தில் திருக்குறள் வகுப்பு கேட்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன், சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் அமர்ந்திருக்கிறார். இப்படி இலக்கியத்திலே சுரை போக்கியவர்களெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். பன்னெடுங்காலம் கம்பன் கழகத்துக்கு வந்து அந்த ரசனையை கேட்டு கேட்டு அதில் லைத்தவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். நம்முடைய இந்த துறையில் பேச்சாளராக, எழுத்தாளராக, பல்வேறு நூல்களை வெளியிட்டவர்களாக, அதனால் விருது பெற்றவர்கள் எல்லாம் கூட இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் பேச்சிலே சுவை குன்றி விட்டோம் விட்டாலும் நான் என்ன ஸ்வீட், கிருஷ்ணா ஸ்வீட், அதன் மூலமாக சுவை ஏற்றுவேன் என்று நம்முடைய மதிப்புக்குரிய முரளி அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதிலே என்னை கொண்டு வந்து துவக்கோரை நடத்து என்கிறார் ஜெகத் ரட்சகர். தில்லாநாமோகன் அம்பல்ல ஒரு காட்சி, அந்த நாடகம் நடத்திக்கிட்டு இருப்பான் மனோரமா, அந்த நாடகம் போய் பார்ப்பா, அவர் உள்ளே கூட்டுருவான். அப்புறம் என்ன இங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவான். நான் நீங்கள் ஒரு சந்தேகம் எனக்கு, நீங்கள் எல்லோரும் ஊதுற மாதிரி தான் ஊதுறீங்களா இல்லை விஷம் வச்சு ஊதுறன்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னா ஒரு நான் சொல்கிறது எடுத்துன்னு வாங்கினான். அப்போ சொல்லுவார் சிவாஜி, எங்கள் ஜி நீ வாசி பார்க்கலாமன், ஐயோ அத்தாடி நீங்களும் வாசித்து நானும் வாசிக்குவா, யார் கேட்பான்னா அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு நான் யார் பேசுறா யார் கேட்பா. அவ்வளோ ஜெகத்ரட்சகர், ஜெகத்ரட்சகருக்கு இதுவே பிறந்தது. அவருடைய உரையை கேட்பதற்கு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இப்படி ஜெயராஜ் கம்பன் வாரி ஆகிட்டார். அந்த மாதிரி இவர்
பேசி பேசி ஆழ்வார்களே இவரே ஆழ்வார் ஆகிட்டார். கலைஞர் இவரே ஜெகத்தின் கூப்பிட மாட்டார், எங்கேயே ஆழ்வார் காணும் அப்படின்னார். ஆக ஆழ்வாராகவே மாறிவிட்டார். அதிலே மாறுவதிலே கூட ஒரு ஈர்ப்பு இருக்க, ஒரு இன்வால்மெண்ட், அது போலி அல்ல, ரியலாகவே அதில் ஈடுபட கொண்டு கொண்டவர். ஆகையினால் அவர் இன்றைக்கு மாபெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்த இடத்தில் இந்த கம்பன் கழகத்துக்கு தலைமையேற்றிருக்கிறார். அந்த வைபவத்தை பார்க்க வந்த எனக்கு சும்மா போயிடக்கூடாது என்பதற்காக இந்த துவக்க உரை என்று போட்டிருக்கார். நல்ல காலம் பேச்சு உரை பேருரைன்னு இல்லாமல் துவக்க உரைன்னு போட்டீங்க பாருங்கள், முடிஞ்சு போச்சு, வைக்க துவக்கி ஆச்சு. ஆகையினால் நம்முடைய அவருக்கு ஜெகதர்ஷன் அவர்களுக்கு பாராட்டு. இந்த கம்பன் விழாவிலே எனக்கு கேட்டு கேட்டு பழக்கம். ஒரு முறை காரைக்குடியிலே பெரியவர் கணேசன் இருக்கும்பொழுது என்னை கூப்பிட்டு வந்து பேசேன்னு சொன்னார். அவரை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப கரெக்டாக போகணும் கரெக்டாக வரணும்னு. இப்போ கூட நான் கரெக்டாக 5 மணிக்கு இருந்தார், 5 மணிக்கு வந்தேன், இவங்க எங்கே ஆரம்பிச்சுடுவாங்களோன்னு அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் திருப்பத்தூர் போய் பேசணுமா, ரெண்டாவது ஒரு கம்பன் கழகம், மூன்றாவது இந்த கம்பன் கழகம். இதில் நாங்கள் ஒரு கௌரவத்துக்கு தான் கூப்பிட்றாங்க எங்களை. ஆனால் நாங்கள் எது ஒன்றா பேசுவோம். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுங்களே, அட்டாமிக் சைஸ் கொடுங்களேன், அதை கூட சொல்லுவோம். அதுதான் எங்களுடைய வேலை. தென்னை மரத்தை பற்றி ஒரு நேரம் பேசுவோம், அது கிளையில் பூ பூக்கால் மாக்கால் நேரம் ஒன்று சொல்லுதான். அது மாதிரி ஆகியனால் எங்களை கூப்பிட்டதுக்காக ரொம்ப நன்றி. ஜெகதர்ஷன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டை சொல்கிறேன். இந்த விழாவுக்கு வந்து எல்லாரும் பேசுவாங்களே, நாம் வந்து பேச காட்டி கூட செய்யல, அந்த பேர்களையாவது தெரிஞ்சுக்கணுமேன்றதுக்காக எதையாவது ரெண்டு புத்தகத்தை படிப்போம்னு சொல்லி எதிரோடு எடுத்து வச்சேன். என்ன நல்ல பெருமாள், புரிசை முருகேசு முதலியார், முனைவர் தமிழண்ணல், முனைவர் சுந்தர சண்முகனார், இளமறை மணிமாறன், ஜி கே சுந்தரம், பழபழனியப்பன், புலவர் அருணகிரி, முனைவர் ராமபத்திரன், ஆவிய சுப்பிரமணியம், அந்த நல்ல கிருஷ்ணன், சுகி சிவம், முனைவர் ஞானசுந்தரம், இவ்வளோ புக்கு 1.5 நாளில் படித்தேன், ஒன்றும் கிடைக்கல. அது மட்டும் இருந்தும் கூட மாப்புகர்ஷி, அரங்க சீனிவாசன், கோபாலையர், தவுசர் குண்டுகடிகளார், ஆசான் ஞான சம்பந்தம், இவ்வளவு புத்தகத்தை 1.5 நாளில் படித்தேன். ஏன்னா என்கிட்ட ஒரு 3000 புக்கு இருக்கும், அதை அங்கங்கே எடுத்து 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 மாற்றி மாற்றி படித்தோன்னா எங்கே ஒரு போட்டு இதில் கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய நாளாகி போச்சு. ஆகியனால இன்னும் இருக்கு, இன்னும் ஒரு புக்கு இருக்கணும் வெளியும். ஆகிய அந்த கம்பனை பற்றி இருக்கிற அத்தனை வெளியீடுகளும் இருக்கும். நான் மிசாவில் வேலூர் சிலையில் இருக்கும்போதே அப்போ கம்பன் கழகத்திலிருந்து ஒரு புக்கு வெளியிட்டாங்க, அப்போ தான் அது வந்து எங்கள் அப்பா கிட்டே சொல்லி இங்கே வந்து வாங்கிட்டு வந்து உள்ளே கொடுக்க சொல்லி அங்கே கொஞ்ச நாளைக்கு படித்து பார்த்தேன் நான். ஆகியனால இவ்வளோ புஸ்தகங்கள், இவ்வளோ புத்தகத்தை நான் படித்து பார்த்ததில் நம்முடைய நீதிபதி அவர்கள் இன்றைக்கி நான் என்ன நினச்சிருந்தேனோ அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணார். கம்பன் ஏன் இதை எடுத்தான், ஏதோ ஒன்று நிறைய கதை இருக்கும், இதை மட்டும் கொண்டு வந்து பண்ணானே என்ன காரணம் அப்படின்றது தான் அவர் இன்றைக்கி அற்புதமாக பதில் சொன்னார். வழக்கமாக நம்மளில் சினிமாக்காரன் புறாக்களை என்ன பண்ணுவான், கல்கத்தாவுக்கு போவான், ஒரு கதையை வாங்கிட்டு வருவான், எங்கள் ஊர் பேரை போட்டால் மல்லிகை கிளின்னு போட்டு படம் எடுத்துருவான். அது மாதிரி தான் கம்பன் என்ன பண்ணான், போனான் படித்து பார்த்தான், நல்லா இருக்கடா இது அப்படின்னு சொல்லி ராமாயணம் கொடுங்க கொண்டாந்து கொடுத்துட்டான். ஆனால் அவன் கெட்டிக்காரன், சைட்டில் மாற்றிட்டான். அவன் ராமாயணம்னா ராம அவதாரம்னா ரொம்ப கெட்டிக்காரன், மாற்றிட்டாரு. மாற்றிட்டு சொன்னார், அவர் தெய்வ அம்சம் ஆக்கிட்டார் திருவால்முடி அப்போ சொன்னார். ஏன் வால்மீகியனுடைய அதை அப்படியே
தமிழில் மொழி பெயர்த்திருந்தா அப்போவே சமாடி வாங்கியிருப்பான் கம்பன். அதையெல்லாம் மாற்றி அற்புதமான இலக்கியத்தோடு நல்வழி காட்டியதால் தான் கம்பனுக்கு இன்றைக்கும் பேர் இருக்கு. அதனால தான் கம்பனுக்கு பேர் இருக்கு. இன்னொன்று பார்க்கணுமா, வேற சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம்தான் இளங்கோடிகள் சொல்லுவான், மணிமேகலை அதுக்கப்புறம்தான் சித்திரை சாத்தார் சொல்லுவான். ஆனால் இப்படி இல்லை, ராமாயணத்தை கம்பராமாயணம் சொல்கிறான். ஆக தன்னை முன்னிலைப்படுத்தி அதை பின்னிலைப்படுத்திட்டான், போயிடுச்சு. எதனால் இவன் கதமை அவன் இன்டென்ஷன் அவன் செய்யலை, படித்தவன் பூரா பார்த்து அதில் இருக்கிற ரயிலை விட இவர் மேலே புகழ் வந்தது, இவர் கம்பராமாயணம் மாற்றி அமைச்சுக்கிட்டு. இது உலகத்தில் இவருக்கு மட்டும்தான் உண்டு. பேரடைஸ் எழுதணும் கூட அது இது கிடையாது. அது மாதிரி ஒரு மெல்டந்திர கூட தன்னுடைய பெயருக்கு முன்னால் முன்னால் தள்ளிக்கிட்டான். இந்த ஆக நானும் இத்தனை புத்தகத்தை படித்து பார்த்து எதையாவது ஒரு 10 பாயிண்ட் அது இது அடிப்போமான்னு பார்த்தேன். நானும் கம்ப மாதிரி ஆயிட்டேன், கம்பன் மாதிரி. கம்ப எல்லாத்தையும் படித்து பார்த்தான் வால்மீகியில், அவனுக்கும் ஒன்றும் புரியல. என்ன சொன்னால், எல்லோரும் தெரிஞ்சதுதான் ஒரு பாட்டு, ஓசை பெற்று உயர் பார் கடல் முற்று ஒரு பூசை முற்றும் நக்கு புக்கனே, ஆசை பற்றி அறையில் விட்டேன் உயர் கார் காரில் கொற்றத்து ராமன் கதை ஆறும். அதாவது பூனை கடலை நக்கி குடிக்கிற மாதிரி இந்த கவாயத்தை நான் நக்கி குடிச்சிருந்தேன். நான் அப்படி தான், இது பூரா புஸ்தகம் பூரா படித்தேனா இது கடல் மாதிரி ஆயிடுச்சா, நக்கி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். கம்ப மாதிரி தான், நம்மளும் கம்ப மாதிரி தான். ரெண்டு மூணு, ஏன்னா உலகத்தில் நம்முடைய நீதியரசர் எல்லாத்தையும் டச் பண்ணார். ரொம்ப அற்புதமான பேச்சு இன்னைக்கு நீதியரசருடைய பேச்சு. அதுக்காக போட்ட வேர்டுகள் சென்டென்ஸ் எல்லாம் மிக அற்புதம். அது மாதிரி பண்ணார். அதில் ஒன்று தான், இப்போ உலகத்தில் புகழ்பெற்ற இலக்கியங்களை படைத்தவர்கள் எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி மில்டன், ஷேக்ஸ்பியர், ஜான்சன், ரோமானிய கவிஞர் வெர்ஜில், கிரேக்க கவிஞர் ஹோமர், இத்தாலிய கவிஞர் டேனே, இத்தனை பேர் படைத்த பொருட்களையும் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு கம்பனுடைய காவியத்தை ஒரு பக்கத்தில் வைத்தால் கம்பன் காவியம்தான் உயர்ந்து நிற்கும் என்று இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆக உலக காவியத்தோடு போட்டி போடுகின்ற ஒரு காவியத்தை கம்பன் படிச்சிருக்கார். சாதாரண வேலை இல்லை சார், நான் பிரமிச்சு போயிருக்கேன் சார். 10,500 பாடல்கள் சிறுசார்கள் நம்முடைய டிகேசி, நம்முடைய ஒரு தான் சிதம்பரம் தான் அதிகமாக சதுக்குவார், பாரதிதாசன் சொல்லுவார். அங்கே ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காண்டா ஊட்டி சொல்லுவாங்க, ஏன்னா அவர் ஒரு இதெல்லாம் சிறகு சொல்லுவார் பாரதிதாசன் சொல்லுவார். 10,500 பாடல்கள், 118 படலங்கள், 8 கண்டங்கள், 6 காண்டங்கள், 96 வண்ணங்களிலே பாடல்கள், ஏராளமான கிளைக்கதைகள், அந்த கதைகளிலே எண்ணற்ற பாத்திரங்கள், இவைகளையெல்லாம் கொண்டு ராமாவதாரம் என்ற ஒரு காவியத்தை படைத்திருக்கிறாரே கம்பன். இப்படி ஒரு காவியத்தை 12 நூற்றாண்டு ஆயிற்றுன்னு சொல்கிறார்கள், 10 நூற்றாண்டு ஆயிற்றுகிறார்கள். இதுவரையில் வேறு ஒருவன் இது பக்கத்திற்கு போகவில்லை. அந்த மாபெரும் சாதனை 12 நூற்றாண்டுகளாக கம்பன் ஓங்கி நின்று கொண்டிருக்கிறார். அதுக்காக அவர் பாருங்க. இன்றா இன்னொன்று எனக்கு அந்த கதையை படிக்கிற விஷயம்லாம் பலதெல்லாம் இருக்கு. சில இடங்களில் பாராட்டுறா, சிலதில் வந்து செய்யுள்களில் நம்மளை மறக்க வைக்கிறான், சில இடங்களில் ஊவான்களை நம்மளை மறைக்க வைக்கிறான், சில இடங்களில் வேறு கதைகள்லாம் கதை போக்கலை நம்மளை மயக்க வைக்கிறாரு. ஆனாலும் மறந்து கூட
அந்த கண்ணுக்கு தெரியாமல் இழையை உழைப்பது போல அந்த அறத்துக்கும் மரத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அற்புதமாக பல இடங்களிலே காட்டுகிற திறமை கம்பனுக்குத்தான் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி போகிற ஒன்று காலப்போக்கில் அந்த மரம் வெட்டப்பட்டு அது மரம் ஈழ்ந்து அறம் ஓங்குகிற காரியத்தை கம்பன் செய்து காட்டியிருக்கிறான். இவருடைய நம்முடைய நீதியரசர் சொன்னது மாதிரி அவர் வந்து வால்மீகி ராமனை செய்தியை எல்லாரையும் மனுஷனாக படிச்சிட்டார். ஒரு வீர மானிடன் அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே அறியப்பட்டார். நான்வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால வச்சுருக்கார். ஏன்னா குகன் கொண்டு வர்றதுல அது மாதிரி இருக்குது, இதெல்லாம் கொண்டாடுறதா சாப்பிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு பண்ணைசாலையில் உட்காருகிற பொழுது லட்சுமணன் கருப்பு நிற மானை சுட்டு அந்த கரியை சுட்டு அதை ராமருக்கும் சீதைக்கும் படைத்தான் என்றெல்லாம் வருகிற காலத்தான். ஒரு நான்வெஜிடேரியனாக இருந்தார் கம்பன். கம்ப்ளீட் விஜயனாக்கி அவரை நான்வெஜியனாக காட்டியிருக்கிறார். இதையெல்லாம் பாராட்டப்படியே ஒன்று என்று சொல்ல முடியும். இந்த கம்பனை முன்னிறுத்தி கதையை பின்னிறுத்தி காட்டிய பெருமை காரைக்குடி கம்பனவளை சாரும். அந்த ஒரே கம்பனுடைய அடியை ஒற்றி இந்த விழாவையும் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டு. இதை இன்றும் நாளையும் அற்புதமான பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். நான் இது கூட இன்றைக்கு இன்றைக்கி தான் சொன்னாங்க தோக்குறை என்று. ஆகையினால் துவக்கி வச்சுருக்கேன். மற்றவர்களாம் விரிவாக பேசுவார்கள். நம்முடைய மதிப்புக்குரிய நண்பர் ஞான சம்பந்தம் அவர்கள் அற்புதமான பேச்சாளர். இரவு நேரத்தில் நான் அவருடைய பேச்சுக்களை இதெல்லாம் கேட்பேன். எல்லோருடைய பேச்சும் கேட்பேன். ஒருத்தர் எந்த வேலை எங்கே இருந்தாலும் 10 மணியிலிருந்து 1 மணி வரலையும் கேட்கறதா எல்லாருடைய பேச்சுக்களையும் அதில் அவருடைய பேச்சை அடிக்கடி நான் கேட்பேன். எல்லாவற்றையும் விட நல்ல விட்டடிப்பார் அவர், அதையும் நான் கேட்பேன். எல்லாவற்றுக்கும் இந்த விழாவுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றோர் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.